ஓட்ஸும் தேங்காய் பாலும் கலந்த புட்டு. புட்டை பத்தி தெரிந்து கொள்ள போறோம், புட்டை பிட்டு சுவைக்க போறோம், நம்ம ஸ்டைல் புட்டு செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் ஓட்ஸ் புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ரோல் ஓட்ஸ் 3 கப் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து பவுடராக்கி வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். அதை வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சிருப்பேன் நைஸாக வர்றதுக்காக. இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதில் போட்டால் கரையாது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தனியாக வச்சிடுறேன் கரையிறதுக்காக. 1/4 கப் தேங்காய் பால் போடுறேன், ஊற்றுறேன். போட்டு கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கணும். நிறைய பேர் தேங்காய் பால் ஊற்ற மாட்டாங்க. தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் புட்டு. இப்போ வந்து கரைச்சி வச்ச உப்பு தண்ணி அதில் ஊற்றுறேன். எங்கும் நல்லா படுற மாதிரி பிணைஞ்சிக்கணும். இந்த புட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமான புட்டு, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நல்லா பிசு பிசுன்னு இருக்குது மாவு, நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறேன். கையெல்லாம் ஒட்டுது. இது 1/2 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது, கையில் ஒட்டவும் இல்லை ஊறினதுனால. தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துக்கிச்சு. குழச்சி வச்ச மாவை மிக்சியில் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் கொடுத்து எடுங்க. 2-3 தடவை பல்ஸ் கொடுத்தீங்கனாலே அந்த பவுடர் ஆயிரும். நல்லா உதிரி உதிரியாக மணல் மாதிரி இருக்கு, ஈரம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்க பிடிச்சோம்னா எவ்வளோ ஈரம் இருக்குதுன்ட்டு. மற்ற மாவை இதே மாதிரி பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. எல்லா ஓட்ஸ் புட்டு மாவையும் பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து 1 புட்டுக்கு உள்ள மாவு தனியாக எடுத்துருக்கேன். இது இதுக்கு வந்து ஒவ்வொன்றா தான் நம்ம சர்க்கரை போட்டு செய்யணும். எல்லாம் ஒன்றா போட்டால் கெட்டியாயிரும். இப்போ வந்து 1/2 மேஜக்கரண்டி கருப்பட்டி போடுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க. மொத்தமாக கலந்து வச்சோம்னா அந்த கருப்பட்டியை அந்த ஈரத்தில் பட்டு இலகி அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கும். இந்த தட்டு இருக்குல்ல, அதை அதோட அடியில் போட்டுக்கோங்க. அடியில் கொஞ்சம் தேங்காய் பூ போடணும். இல்லைன்னா போடல, நம்ம இப்போ டக்குன்னு வச்சுட்டிங்கன்னா அந்த ஓட்ட வழியாக உங்களுக்கு கீழே இறங்க செய்யும். அதனால் தேங்காய் பூ வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து வச்சுட்டேன். மேலே கொஞ்சம் மாவு அள்ளி வைக்கிறேன். ரொம்ப அமுக்கியும் வைக்கக்கூடாது மாவு, அமுக்கினா ரொம்ப அழுத்தமாயிரும். சும்மா லேசாக வச்சா போதும். இப்போ வந்து நடுப்பறி கொஞ்சம் தேங்காய் பூ வைக்கிறேன். இந்த ஓட்ஸ் வந்து ஆரம்ப காலத்தில் எங்கே விவசாயம் பண்ணாங்க? துருக்கி நாட்டில் தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் வந்து இதை வந்து குதிரைக்கு தான் உணவாக கொடுத்துருக்காங்க. பிற்காலத்தில் அதோட சத்து தெரிய வந்தப்பறம் தான் மேற்கத்தியர்கள் வந்து அடிப்படை உணவாக இதை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ உலகம் முழுக்கம் பரவிட்டுது இந்த ஓட்ஸ் வந்து. இப்போ வந்து தயாராகிருச்சு. அந்த அடுப்பில் வந்து கொஞ்சம் வெண்ணி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி. குக்கரில் ஆவி வர துவாரத்தில் அந்த சிரட்டை புட்டை எடுத்து வைக்கிறேன். அடுத்ததுக்கும் அதே மாதிரி தயார் பண்ண போகிறேன். கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு கருப்பட்டி போட்டு விரைவி அதே மாதிரி தான் செய்யணும். இந்த ஓட்ஸில் வந்து நிறைய சத்து இருக்குது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கும். அப்புறம் நார் சத்தும் அதிகம் இருக்குது. இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. புட்டு செய்கிறது சுலபம். ஓட்ஸை வச்சு பிஸ்கட் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஓட்ஸ் கஞ்சி கூட செய்யலாம். முத ஓட்ஸ் புட்டு வந்து வெந்துருச்சு எடுத்துட்டேன். 2வதை வச்சிட்டேன் குக்கரில். ஆவி பறக்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஆவியில் வச்சு வைக்கிறதோட இது சுலபமாக இருக்குல்ல இந்த மாதிரி செய்யறதுக்கு? ஆவியில் வச்சுனா எப்படி? மொத்தமாலாம் ஒன்றா பிணைஞ்சு சில பேர் ஒரே தட்டில் வச்சு வைக்கிறது, அதை விட இது சுலபமாகவும் இருக்குது. ஆமாம், ஒன்றை வச்சு ஒன்று எடுக்கக்குள்ளே அந்தலேருந்து ஆவி வரக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வேலை முடிச்சிடும். இது வந்து அது போக ஒருத்தர் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது.
எல்லா புட்டு மாவையும் இதே மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டைல் புட்டு தயாராகிருச்சு. நான் வந்து 3 கப்பு ஓட்ஸ் எடுத்தேன், அதுக்கு வந்து 4 சிரட்டை புட்டு வந்திருக்கு. ஒரு புட்டு எடுத்து உங்களுக்கு நான் உளுத்து விட்டு காமிக்கிறேன், பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. பாருங்கள் உளுத்து விடும் போதே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா ஹெல்த்தியான புட்டு. இந்த புட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.